ஓம் நம சிவாய். சுவாமி, இந்த புற்றுநோய் இதெல்லாம் உடலுக்கு வருது, மக்களுக்கு உலகத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நோய்கள்லாம் மனிதனை ஏன் சுவாமி தாக்குது? நோய் ஜெய் மாதாட்சி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, உலகையாலும் உள்ளத்தையாலும் தெய்வம், ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் உண்ணாமலைஜி. அருள் புரியும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. ஜெய் மாதாஜி. நல்ல அற்புதமான ஒரு கேள்வியம்மா இது. இந்த உடலிலே, இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பிலே நோய் ஏன் உருவாகிறது? இந்த நோயிலே பார்த்தா இரண்டு விதமாக இருக்கிறது. தொற்று நோய், அடுத்தால புற்றுநோய். இந்த தொற்று நோய் ஏன் உருவாகிறது, புற்றுநோய் ஏன் உருவாகிறது? அப்போ இறைவனுடைய கணக்கிலே ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கிலே இந்த மனிதன் வாழ்ந்து வளர்ந்து வரும்போது இந்த சரீரமானது, இந்த மனிதா உன் உடலானது, உன் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் பாவம் என்பது உன்னை அண்டாது, நிச்சயமாக பாவம் அண்டாது. இந்த உள்ளம் தூய்மையாக இருந்தால் பாவம் உன்னை அண்டாது. அதுமாதிரி உன் உடல் தூய்மையாக இருந்தால், உச்சிலிருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தலை மயிரிலிருந்து கால் வீல், நம்மளுக்கு காலுங்கிறது வீல், நடக்கிறதுக்கு வீல், சக்கரம் சுற்றுது, நம்மளும் சுற்றுற மாதிரி தான் நடக்கிறோம். இல்லை புட்டு ஆணிங்கிற ஒரு நோய், இப்படி இந்த உடம்பில் பல நோய்கள். அப்போ இந்த உள்ளத்தில் பரிசுத்தமாக இருந்தால் பாவம் உன்னை அண்டாது, இந்த உடல் பரிசுத்தமாக இருந்தால் நோய் அண்டாது. இந்த நீரும் நிலமும், நீ குடிக்கிறியே அனுதினமும் தண்ணீர், வாட்டர், வாட்டர் குடிக்க, குவாட்டர் குடிக்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற, அப்படி சில விதமான திரவ பொருள்லாம் குடிக்கிற, இப்படிப்பட்ட அந்த நீர், தண்ணீர், இந்த மனிதனுடைய உயிர் நீர், தண்ணீர். இந்த தண்ணீர் தூய்மையாக, தூய்மையாக, ரொம்ப தூய்மையாக இருக்கணும். இந்த தண்ணி தூய்மை இல்லைனாலே அதன் மூலம் சில வைரஸ்கள் பரவும் நிச்சயமாக இந்த உடம்புக்கு. அடுத்தால நிலம். இன்றைக்கி வந்து புஷ்பகரணி நடத்துகிறாங்க. இவர்கள் புஷ்பகரணி நடத்துவதை விட ஆங்காங்கே இருக்கும் நீர்நிலைகள், ஆறு, குளம், கொட்டை, வாய்க்கால் என்று கடல், ஒரு குழந்தை 12 வயது குழந்தை நடுக்கடலில் போய் மாதந்தோறமோ வாரந்தோறோ என்று தெரியவில்லை, போய் அந்த கடலில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றுகிறது, ஒரு சிறுமி அகற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். நீ அண்டாவில் வச்சாலும் செய்தி, குண்டாவில் வச்சாலும் செய்தி, அதை எடுத்து பார்க்கும்போது வெந்துட்டா வேகலையானா அடுத்தால வேக்காடு போடுற மாதிரி அப்படி ஒன்று தான். அதுபோல் அந்த குழந்தை, ஒரு குழந்தை போய் அந்த கழிவுகளை கடலுக்குள்ளதும் போட்டில் போய் தன் தந்தையோடு அந்த கழிவுகளை அகற்றுகிறது. அப்போ நீர்நிலையில் உள்ள கழிவுகள் தூய்மையாக இருக்க வேண்டும். அடுத்தால இந்த நிலம், நாம் வாழக்கூடிய இந்த அற்புதமான தாயாக மதிக்கக்கூடிய இந்த பூமியை பேணி பாதுகாக்க வேண்டும். தாய், இந்த பூமி தாய், நமக்கு தாய், எல்லாம் அதன் மேலே தான் நடக்கிறது. இருந்தாலும் அதை தாயாக மதிக்க வேண்டும். ஏன்னா அதில் ஒரு விதை போட்டால் உயிர் முளைக்கிறது, உயிர்கள் பிறக்கிறது. இப்படி இந்த தாயாக இருக்க பூமியை தூய்மையாக வைத்திருந்தால் வைரஸுகள் உருவாகாது. ஏன்னா இந்த கழிவுகள் நிறையா தேங்கி கிடக்கும்போது இயற்கையாகவும் வைரஸ் உருவாகிறது உண்டு, செயற்கையாகவும் வைரஸ் உருவாகிறது உண்டு. இயற்கையாக உருவாகும் வைரஸ்களால் அந்த உடலுக்கு நன்மை இருக்குது, தீமை இல்லை. செயற்கையாக உருவாகும் வைரஸ்களால் தீமை உண்டு. இப்படி இந்த வைரஸ்கள் வந்து கழிவுகளால் உண்டாகும் வெளியில். இப்படி கழிவுகளால் உண்டாகும் வைரஸ் வந்து எந்த நேரங்களில் அதிகமாக உருவாகும்னா குளிர்காலங்களில் உருவாகும். குளிர்காலம், மழைக்காலங்களில் அதிகமாக உருவாகும். அப்போ இந்த உடல் தூய்மையாக, நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்தால் இந்த உடலை நோய் அண்டாது, ஒண்டாது, ஓடிவிடும். அதுபோல் இந்த உடம்பு வந்து நல்ல சீரும், நல்ல நோய் இல்லாமல் நல்லா இருந்தால் நல்ல இயக்கம் நல்லாயிருக்கும். இதிலே ரெண்டு நோய், புற்றுநோய், தொற்றுநோய். புற்றுநோய் என்பது அவரவர்கள் உடம்புக்குள்ளே உருவாகும் ஒரு நோய் தான் புற்றுநோய். வெளியிலிருந்து வரலையா எந்த நோயும், இவன் உடம்பே,
இவன் உடம்பில் சரியில் கழிவுகள் வெளியேறாமல், மலக்கழிவு செப்டிக் டேங்க் மாதிரி வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கை சுத்தம் பண்ணுறான், ஆனால் அவன் உடம்பில் இருக்கிற இந்த செப்டிக் டேங்கை சுத்தம் பண்ணுறானா? மாதம் ஒரு முறை சுத்தம் செய்யப்பட வேண்டும் இப்படி இந்த செப்டிக் டேங்க். அடுத்தால நாம் சாப்பிடக்கூடிய நீர் சத்து, நாம் உண்ணும் உணவில் சாப்பிடக்கூடிய அத்தனையிலையும் ஒரு பிஸ்கட்டை வாயில் போட்டால் கூட அங்கே உமிழ் நீர் வந்து அதை ஈரமாக்குன பிறகு தான் இந்த உடலுக்குள்ளே இந்த குடலுக்குள்ளே போகும். அப்போ நீர் சத்து, இந்த நீர் சத்தெல்லாம் கடைசியாக கழிவாகி சளியாகிறது, அதிலும் கழிந்து பித்தம், அது ஒரு கசப்பாக இருக்கும் உடம்புக்குள்ளே பித்தப்பையின் உள்ள இருக்குது அந்த பித்தம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இந்த கழிவுகள் வெளியேறாமல் தான், வெளியேறலனாலே அங்கே புற்றுநோயும் உருவாகிடும், அதான் புற்றுநோய். புற்றுநோய் மட்டுமில்லை, அதை வளர விட்டாச்சுன்னா அதிகமாயிரும். அப்போ இந்த கழிவுகளை நாம் வெளியேற்றி கொண்டே இருந்தால் இந்த உடம்பிலே புற்றுநோய் இருக்காது. அதுமாரி இதில் மலத்தை கூட ஒரு மாதிரி வெளியேற்றலாம், ஆனால் அந்த சளிங்கிறத வெளியேற்ற முடியாது, அது வந்து அனுதினமும் ஊறிக்கொண்டே இருக்கும். அதை குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு முறையை அதை ஒரு சர்வீஸ் பண்ணி இந்த சளியை வெளியே எடுக்கணும். ஏன்னா அது வந்து கழியாத ஒரு கழிவாக இருக்குது. அதிகமாயிட்டுன்னா அந்த சளி காய்ச்சல் வரும், கண்டிப்பாக காய்ச்சல் வரும், இருமல் வரும். அடுத்தால வந்து நம்ம ஒன்றும் உணவில் வந்து சுவை இல்லாமல் போயிடும், நாக்கில் சுவை இல்லாமல் போயிடும். அடுத்தால அந்த வாமிட் எடுத்து இந்த உடல் சுத்தமான பிறகு அதுக்கு பிறகு சரியாகும். அப்போ இந்த கழிவுகள் நிறைந்தவுடன் நம் உடல் கெட்டு விடுகிறது. இது வந்து பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு வரும். வெயில் காலங்களில் ஒன்று வரும், கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம் என்று இந்த பருவநிலை மாறும்போதெல்லாம் தான் வரும். மற்ற நேரங்களில் வந்து இந்த உடம்புல ஒன்றும் தெரியாது. கழிவுகள் வெளியேறின உடனே சரியாயிரும். அப்போ இந்த நோய், இந்த புற்றுநோய் இங்கிறது உருவாவதற்கு முன்னாலே இந்த உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றிவிட்டால் இந்த உடம்பிலே நோய் கிடையாது. அதை எப்படி வெளியேற்றுவது? வெளியேற்றணும். அதற்கும் இறைவன் அற்புதமான ஒரு மூலிகையை, மருந்தை இந்த மனித இனத்துக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சளி தொட்டலாக நெஞ்சில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேங்கி இந்த மார்பிலே அடைத்து விட்டால் காற்று அங்கேயும் போகாது இங்கேயும் போகாது. காற்று அட்டாக், காற்றை இந்த சளி போய் தடுத்ததினால் காற்று அங்கே போக விடாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மூச்சு ஆகி விடுகிறான் மனிதன். இதற்கு பேர் ஹார்ட் அட்டாக். ஏன்னா அந்த காற்றின் அழுத்தம் இல்லைன்னா நம்ம உடம்புல கழிவும் வெளியில் வராது. அழுத்தம் இருக்கணும். சில நேரங்களில் அந்த அடைப்பு வந்தோடனே தும்மல் வரும், அந்த தும்மலில் அந்த கிளியர் ஆயிரும். ஒரேடியாக ரொம்ப அடைத்து விட்டால் என்ன வரும்? ஹார்ட் அட்டாக். இதை நாம் அறியாமல் சளியை வெளியேற்றாமல், சளி நோய் பல நோய்களுக்கு விதையாக இருப்பது சளின்னு சொல்லலாம். அடுத்தால இங்கே ஜெரசு, நெற்றியிலே இங்கே அடைக்கப்படுகிறது சளி, மூக்கு இங்கே அடைக்கிற சளியும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா இங்கேயும் டோட்டலாக சளி அடைச்சிட்டுனா காற்று அங்கேயும் போவாது இங்கேயும் போவாது, அடைத்து விடும், உயிரை பறித்து விடும். அப்போ நம்ம உயிரை பறிக்க யமனாக இருக்கிறது உள்ளே இருக்கிற சளி. அதிலே வைரஸ் உருவாகிடும். சளி வந்து அதிகமாகிட்டாலே உள்ள ஆட்டோமேட்டிக்காக வைரஸு. இப்போ நம்ம கழி ஒரு நாள் போட்டாச்சுன்னா போதும் ஒரு பொருளை, மறுநாள் பார்த்தா அதில் பூசணம் பூத்து போய் இருக்கும், என்ன மாற்றம் ஒரே நாளில்? அப்போ நம்ம உடம்புல கழிவுகள் தேங்க 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 அங்கே வைரஸ் உருவாகிறது நம்ம உடம்புக்குள்ளே. வெளியிலிருந்து இந்த உடம்பை வைரஸ் தாக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே இந்த மழைக்காலங்களில் அது தாக்கினாலும் எல்லோரையும் தாக்காது. உடல் ஆரோக்கியம் உள்ளவனோ ஒன்று மேலே ஓடி போட்டால் கீழே ஓடி போயிருந்த மாதிரி ஒன்றும் செய்யாது. உடல் ஆரோக்கியம் இல்லாதவனை தான் இந்த வைரஸ், அது வெளியிலேருந்து தாக்க சான்ஸே கிடையாது. அதிகமாக இவன் உடல் உள்ள உறுப்புக்குள்ளே இந்த வைரஸ், ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு நோய் இருக்குது, அங்கங்கே கழிவுகள் தங்கிவிட்டால் அங்கே வைரஸ் உருவாகிடும். அதனால் உள்ள அதிகமாக உருவாகும்போது அது புற்றுவாக வளர்ந்து விடுகிறது. அதுமாரி தொற்றுநோய் என்பது, அதாவது நான் புற்றுநோய்க்கு சொன்னேன், தொற்றுநோய்ங்கிறது இவங்க நினச்சிக்கிட்டாங்க வெளியிலேருந்து வரக்கூடிய தொற்றுநோய்ங்காங்க, கிடையாதியா? தொற்றுநோய் ஒரு மனிதன் இந்த மண்ணில் பிறப்பான் அடிமையாகவது இதாகிறது, அடிமையாகவது அது அவனை பிடித்திருக்கும், அதுதான் தொற்றுநோய். வெளியிலிருந்து அவனை தொற்றி கொண்டது, அவனை பற்றி கொண்டது, அவன் மனதை அடிமைப்படுத்தி விட்டது. அது என்ன நோய் தெரியுமா ஐயா? சூதாட்டம் ஐயா, சூதாட்டம், போதைக்கு அடிமையாவது. அடுத்தது பெண்ணாசை, பொன்னாசை என்று அது அடிமைப்பட்டு அதிலே அழிந்து போவது.
அதாவது இந்த உடம்புல ஏறினா கூட இந்த புற்றுநோயை கூட இந்த கழிவுகளை கூட இன்றைக்கு டாக்டர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் ஐயா. இந்த உடலை பரிசோதித்து இந்த உடலுக்குள் என்ன இருக்கு என்று அத்தனை உறுப்புகளையும் அறிந்தவர்கள், அதற்கு என்ன வைத்தியம் செய்ய வேண்டும் என்று செய்துக்கூடியவர்கள் வைத்தியர்கள், டாக்டர்கள், பெரிய பெரிய டாக்டர்கள் பார்த்துட்டு உடனே இதுதான் அருங்கையால் வைத்த அரு அறுத்து கட்டிய தூரம் தூக்குன்னு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவமாக இருந்தால் உடல் சரியாயிரும். ஆனால் இந்த புற்றுநோயை கூட இன்று குணமாக்க நிறையா டாக்டர்கள், இறைவனுக்கு சமமானவர்கள், நம்ம உயிரை காப்பவர்கள் பாருங்க ஐயா, அந்த உலகத்தில் எல்லாம் படைத்து இந்த டாக்டருங்கிற ஒரு தொழில் வைத்தியர். இப்போ நான் என்ன வைத்தியனா? நான் டாக்டர் படிச்சிருக்கேனா? அது வைத்தியனா? சித்த வைத்தியனா? எங்கே போய் படித்தேன்? எதுவும் நான் படிக்கவில்லை. நான் எதுவும் படிக்காமலே இந்த உடலுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை சொல்லுகிறேன். அப்போ தொற்று நோய் என்பது அடிமை. இன்றைக்கி பாருங்கள், இறைவன் கொடுத்த விளையாட்டுகள், நேரப்போக்கு, டைம் பாஸ், நேரப்போ இறைவு நாம் இன்றைக்கி செய்கிற அத்தனை விளையாட்டும் இறைவனால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நமக்கு நேரப்போக்கு, நேரத்தையும் காலத்தையும் போய்க்கி அப்படியே நேரம் போகவும் பொழுது போது தெரியாமல் இப்படி பார்த்து விளையாண்டு இந்த மண்ணுக்கு உரமாக போகிறவனுக்கு முன்னால் பல விளையாட்டுகள். இந்த விளையாட்டை தொற்றி கொண்ட ஒரு தொற்று நோய் எதுன்னா சூதாட்டம். அதுதான் ஐயா தொற்று நோய். அடுத்தால போதைக்கு அடிமையாவது, அதிலிருந்து மீள முடியும். அது ஒரு பெரிய, அது ஒரு இதுதான், பணத்தை இழக்கிறது. எவ்வளவு பேர் இன்னைக்கு இழந்து சூதாட்டத்தாலையும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு சூதாட்டம் வச்சுருக்கான். ஏன்னா அந்த சூதாட்டம் என்பது இவனுக்கு நிறையா கொடுப்பது போல் இருந்து கொண்டே இருந்து இவனை அழித்து விடுவது தான் சூதாட்டம். அதில் மீண்டவனாக சரித்திரம் இல்லை. அனுதினமும் செத்துக்கிட்டு இருக்கான். வெளியில் தெரிஞ்சவன் சிலர் தான், தெரியாதவன் எத்தனை பேர் பணத்தை இழந்து எல்லாம் போன பிறகு, பணம் போனவின் இந்த உடல் இதிர்ந்ததற்கு நாமும் பிணமாகவோ, அறிவில்லாத முட்டாப்பய தன் குடும்பத்தின் மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் வாழ்க்கையே சொர்க்கம் என்று இருப்பவன் எந்த சூதாட்டத்துக்கும் அடிமையாக மாட்டான். அடிமையாக விட்டுட்டாங்க இன்னைக்கு அரசியல்வாதிகள். அடிமையாக விடக்கூடாது இந்த மக்களை சூதாட்டத்தில். விளையாடலாம், அதெல்லாம் ஒரு டைம் பாஸ், விளையாட்டு போக்கு. அதுமாரி போதை, உழைக்கிற காசெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு சும்மா போனோம்னா வீட்டில் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? அது ஒரு சூதாட்டம் மாதிரி, அது ஒரு அடிமை. இதுதான் இவனை தொற்றிக்கொண்டு இவன் வாழ்க்கையை சீரழித்து செயல் இழக்க வைத்து கொண்டிருக்கும் ஒரு கொடிய தொற்று நோய். புற்றுநோய் உடம்புக்குள்ளே அவனுக்குள்ளே தோன்றுகிறது, தொற்று நோய் வெளியிலே இருந்தே வருகிறது. இந்த அதுமாதிரி பெண்ணாசை, தனக்கென்று வந்த பெண் தான் ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது போல அந்த பெண்ணை தன்னுடன் தான் அவன் அனைத்தும். பிறர் பெண்ணை மனதால் நினைத்தாலே அதுவும் நினைத்து, இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்களா, நாலு கல்யாணம் முடித்தான், அஞ்சு கல்யாணம் முடித்தான், பத்து கல்யாணம் முடித்தான். இன்னையா இன்ன நாட்டில் என்ன நடக்குது இன்றைக்கி? அப்போ இது அவனையும் தொற்று கொண்டிருக்கிற இந்த தொற்று நோய் இருக்கவே கூடாது. பெண்ணாசை அவனை அழித்து விடும். நிச்சயம் ஒரு நாளில் ஒரு நாள் அழிஞ்சே போவான். தன் மனைவி தவிர மற்ற பெண் மேலே ஆசைப்பட்டாலும் அவன் அழிஞ்சு போவான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய தொற்று நோய். அப்போ புற்றுநோய் நம் உடலுக்குள்ளே உருவாகிறது கழிவுகளை வெளியேற்றாமல். நீ உண்ணும் உணவே அரும் மருந்து, அதில் இருக்கு எல்லா மருந்தும். அதை அறிந்து தெரிந்து புரிந்து நீ சமைத்து உண்டால் அனுதினமும் உனக்கு விருந்து சாப்பாடு தான் கடைசி வர. ஆனால் அறியாமல் உண்டால் அதே உனக்கு நோயாக மாறிவிடும். உடலிலே வந்து சாப்பிடணும் நல்லா. இறைவன் வந்து நல்லா உன்று தின்றே தின்னி 60 வயசு வரைக்கும் எல்லாம் நல்லா சாப்பிடியா, எல்லாம் உனக்கு சாப்பிட கொடுக்கணும். சாப்பிட சாப்பிட உடம்புக்கு பூஸ்ட்டு. நல்லா உன்று தின்று உண்மையோடு அந்த இறைவனையும் வணங்கிட்டு நல்லா உழைங்க, வேலை செய்யுங்க. நீங்கள் வீட்டில் கழுத படத்தை போட்டுட்டு கழுதையை பார்த்தா யோகம் வராது. அந்த கழுதை என்ன எவ்வளோ பெரிய பொதியை சுற்றிக்கா செமக்கும், அது பொதி சுமந்தால் தான். பொதி சுமக்கக்காண்டி படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் கழுதைன்னு சொல்லலாம். அதே போல் கழுதையை போல் நீங்களும் உழைத்தால் அந்த பொதியை சுமந்தால், உழைப்புங்கிறது பொதி, அந்த உழைப்பு தான் உங்களை உயர்த்தும் மொழிய. நீங்கள் உங்கள் கையிலையும் இல்லை, உங்கள் ஜாதகத்திலையும் ஒரு மயிரும் இல்லை, உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வு. அப்போ இன்றைக்கி இப்படி உழைத்த காசையெல்லாம் இன்றைக்கி தொற்று நோயால், புற்றுநோயை டாக்டர் குணப்படுத்திடுவாங்க, பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி எந்த புற்றுநோயாக எதாச்சும் போயாச்சுன்னா
நல்லா கிளியர் பண்ணிடுவாங்க. அற்புதமான அன்னைக்கு இறைவனுக்கு சமமாக அந்த உயிர்களை காக்கும் ஒரு அற்புதமான புனித தொழில் அது அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார். நம்ம செய்ய முடியுமா? இப்போ எனக்கு வைத்தியம் தெரியாது, நான் என்ன டாக்டராக என்ன இந்த உடம்புல என்ன ஓடுதுன்னு. என் அப்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவனுடைய அருளும் கிருபையுமால் இந்த மக்களுக்கு நான் இதை போதிக்கிறேன், சொல்லுகிறேன். அப்போ இந்த உடல் தூய்மை இருக்குன்னா உடல் கழிவுகள் வெளியேற வேண்டும். முதலில் தொற்று நோய் இந்த மனிதனிடத்திலிருந்து குணமாக வேண்டும். சூதாட்டம் எல்லா விளையாடி ரம்மி, எத்தனை பேரை கொண்டுகிட்டு இருக்கு ரம்மி, அடுத்தால இன்னும் எத்தனை விளையாட்டு, ஏ அப்பா எல்லாம் சும்மா சாதாரண விளையாடுற விளையாட்டுலேயும் சூதாட்டம், அடுத்தால அடிமை, போதை அடிமை, எனி டைம் குடிச்சிக்கிட்டு இவன் போதையில் வாழ்க்கை சொர்க்கமாக போதை சொர்க்கமாக வாழ்க்கையே போதையான மாதிரி இன்றைக்கி போதையை தான் சொர்க்கமாக இருக்குது. உண்மையிலே வாழ்க்கையை சொர்க்கமாக நினைப்பவன் தன் கட்டிய மனைவி தன் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று அவர்களுக்காக வாழ்கிறானே மனிதன் அவன்தான் புனிதன். இப்படி பணத்தை எல்லாம் கிடைச்ச பணத்தை எல்லாம் தொற்று நோயிலே இழந்துவிட்டு புற்றுநோயையும் உடலில் உருவாகிட்டு இடையிலே பாறையில் போகிறவன் மனிதனா? அதுமாரி இல்லற வாழ்க்கை தன் குடும்ப வாழ்க்கையே நம் மனைவியே நமக்கு சொர்க்கம், நம் குழந்தைகளே நமக்கு சொர்க்கம், நம் பெற்றோரே என்றும் சொர்க்கமாக வாழும் மனிதன் நிச்சயமாக போதைக்கு அடிமையாகவே மாட்டான், குடிப்பான். ஏன்னா இறைவன் எல்லாம் போதையெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காரு? இந்த வாழ்கிற காலம் கொஞ்ச காலம், இந்த மனிதனுக்கு இதுவும் தேவை, இதுவும் தேவை, இதுவும் ஒரு மருந்தாக விருந்தாக சொர்க்கமாக இந்த மனித இனத்துக்கு இருக்குது. அப்போ இதில் இவன் அடிமையாகக்கூடாது. எதுக்கு சூதாட்டங்கிறத டோட்டலாக விட்டுறக்கூடியது, அது பெரிய தொற்று நோய், அது இருக்கும் வரை இவன் ஒரு நாளும் முன்னேற மாட்டான். இருக்கிறதையும் இழந்துட்டு சாவான் ஒன்று, இல்லைன்னா வீதிக்கு வருவான், இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கும். அடுத்தால பெண் ஆசை, நீ என்றைக்கு பட்டியா அன்னைக்கே நீ ஓஞ்ச செத்த, எத்தனை பேரை செத்துக்கிட்டு இருக்கான் ஆசையால் செத்துட்டு இன்றைக்கி செயலுக்குள்ளவே கிடக்கான் நிறையா பேர், ஆணும் கிடக்கான் பொண்ணும் கிடக்கான். அடுத்தால பொருள் ஆசை, நான் முளைத்து வாங்க வேண்டும் எதுனாலும், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது. இப்படி தொற்று நோயை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கி அதுமாரி இந்த உடல் பரிசுத்தம் இல்லாதனால இந்த உடலில் தான் இந்த புற்றுநோய் உருவாகிறது. இதற்கும் இறைவன் ஒரு மருந்து வைத்திருக்கிறார். அன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டிய, இவன் யாருடா சொல்லுதான் என்ன மருந்து? இறைவன் இந்த உடலுக்கு சஞ்சீவி மருந்தாக, சஞ்சீவி மருந்துனானுமா நித்திய ஆயுளை பெற, நீ பிறங்கிற இந்த இறப்பு எல்லையை தொடும் வரை இந்த உடலிலே நோய் அண்டாமல் இருக்க இந்த தொற்று நோய் புற்றுநோய் தொற்று நோய் எல்லாரும் பக்தி இருந்தால், இறைவனுடைய பக்தி உனக்குள் உண்மையாக இருந்தால் உனக்கு புற்றுநோயும் வராது தொற்றுநோயும் வராது, நிச்சயம் வராது. இறைவன் அன்பை நீ பெறலை, அதனால் புற்றுநோயும் உன்னை தாக்குகிறது தொற்றுநோயும் தாக்குகிறது. அதுமாரி இந்த புற்றுநோய்ங்கிறது உடம்பிலே ஏற்படக்கூடிய மலக்கழிவு வெளியேறணும் என்றால் ஒரு மாதத்தில் ஒரு நாள் அம்மாவாசை அன்னைக்கு முழு விரதம் இருந்து அன்று ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு முழுமையான விரதம் இருக்கலாம். டீ கூல்ட்ரிங்க்ஸ் இப்படி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் ஆகிடும், உள்ளுள்ள மலமெல்லாம் அந்த ஒரு நாளில் கழிந்து விடும், உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாகும். அன்று வேப்பலை சார் குடிக்கலாம், சஞ்சீவி மருந்து வேப்பலை சார். அடுத்தால சஞ்சீவி மூலிகை என்று நீ உண்ணும் உணவிலே அனைத்து மருந்தும் இருக்குது. நீ நீ திங்கிற பருப்புலேருந்து எத்தனை பருப்பு, பட்டாணி பருப்புலேருந்து தோரம் பருப்புலேருந்து எத்தனை பருப்பு, பாசி பருப்பு எல்லாம் புரதச்சத்து. அடுத்தால பழங்கள், அடுத்தால மசாலா அத்தனையும் மருந்து, நீ சேர்க்குற மசாலா அத்தனையும் மருந்து. இப்போ நீ உன் உண்ணக்கூடிய உணவிலே அதுலேயும் தாளிக்கும் போது ஒரு டீஸ்பூன் நல்ல எண்ணெய், அது எதுக்கு இந்த சோறு அப்படி வலுவழுப்பாக அப்படியே உள்ள ரன் ஆகுதுக்கு, அவ்வளவுதான் சேர்க்கணும். அந்த ஒரு கரண்டி தான், ஒரு சட்டி குழம்புக்கு ஒரு டீஸ்பூன் தான், அதுக்கு மேலே சேர்த்தா உடம்பு கெட்டு போயிடும், இந்த சோறு ரன் ஆகுது, வலுவழுப்பு பாலிஷ். இறைவன் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காரு ஐயா? அப்போ இந்த உணவில் கண்ட்ரோல் சரியாக இருந்தால் உடம்புல நோய் வராது. அப்படி இந்த மலத்தை கழிக்க மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை அன்று வேப்பலை சார் ஜூஸ், எத்தனை ஜூஸ் குடிக்கிற ஐயா? அதில் ஒரு ஜூஸ் வேப்பலை ஜூஸ் மாதத்துக்கு ஒரு முறை குடித்து அன்று இந்த இறைவனை வேண்டிக் கொண்டு அன்று விரம் இருந்தால் உன் உடம்பில் உள்ள செப்டிக் டேங்கில் உள்ள கழிவுகள் அன்று வெளியேறும். லைமன் ஜூஸ் குடிக்கலாம், அற்புதமான மருந்து சஞ்சீவி மருந்து. அடுத்தால
இறைவன் இந்த சளியை வெளியேற்ற இந்த நெஞ்சிலையும் இந்த நெற்றி சிரசிலையும் சளி அடுத்தால் ஒரு நீர் வாத நீரும்பாங்க. இந்த கண்ணில் நீர் ரொம்ப தேங்கிட்டாலே கண் பிறைகள் கெட்டுவிடும், கண் வலி வரும், இதில் நெற்றி வலி வரும், ஒரு தலை மண்டை குத்து ரெண்டு பக்கமும் வலி வரும். அந்த நீர் இருக்கும் வரை அந்த நீர் வெளியேறிவிட்டால் வலி இல்லை, கண் பார்வையும் கெட்டுப்போகாது. அந்த நீர் தேங்கிட்டுனா அந்த ஜூட்லேயே உன்னுடைய விழியின் படலம் வெந்து போகும். நான் கண்ணாடி போட்டவன் இறைவன் கொடுத்த அந்த மூலிகையை அந்த மருந்தை பயன்படுத்திய பின் என் பார்வை தெளிவு பெற்றது, கண்ணாடியை கலற்றிவிட்டேன். என் உடம்பிலே சளியும் இல்லை, உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை இந்த நாடி நரம்பெல்லாம் இந்த ஈரலில் நெஞ்சி ஈரக்கொலை இதயம் இதயத்தில் உள்ள சளி நுரையீரல் அத்தலை தலையில் உள்ள சளியெல்லாம் வெளியேற்றப்பட்டது. ஒரே ஒரு பொடி, அந்த பொடியை சொன்னால் நீங்கள் என்னையா இது என்ன பெரிய மாயப்பொடியா மந்திரப்பொடியா? சளியை வெளியேற்றும் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான மூலிகை பொடி சஞ்சீவி மருந்து, இந்த உடலில் உள்ள சளியை பித்தத்தை வெளியேற்றும் ஒரு அற்புதமான மூலிகை. அது எது என்றால் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள், எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு அது மக்களுடைய பயன்பாட்டிலே 75% இருந்து கொண்டு இருக்கிறது. போதை கூட கம்மி தான் ரெண்டாவது, ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மருந்து 75% மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்ன மூலிகை என்றால் அது புகையிலை. என்ன இலை? புகை இலை. அதை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்த வேண்டும். சும்மா கொடுக்கவில்லை. காலில் ஊரல் எடுத்தால் கூட அப்படி தடவையாச்சுன்னா அந்த ஊரல் உடனே நிற்கும். காலில் சேத்து புண்ணு வந்தாலும் அந்த புண்ணில் போட்டாச்சுன்னா நொடிப்பொழுதில் மாறும். அற்புதமான ஆன்டிபயோட்டிக் மருத்துவ குணம் உள்ளது தான் புகையிலை. இந்த எவ்வளோ எதெல்லாமோ இறைவன் கொடுத்துருக்காரியா இந்த உலகத்தில், எத்தனையோ மூலிகை இந்த மண்ணில் முளைக்கும் அத்தனை இயற்கையும் மூலிகை தான். இந்த அண்ணாமலை காட்டுக்குள்ளே பார்த்தா எத்தனை மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகையை தின்றுவிட்டு தான் இந்த காட்டிலே வாழக்கூடிய உயிரினங்கள் ஜீவிக்கின்றன. அதுக்கு என்ன நோய் உண்டு, எந்த டாக்டர் போய் பார்க்கும்? யாரும் கிடையாது. அதன் உடல் ஆரோக்கியமாக இருப்பது ஏன்? நல்லா இருக்குது. அதுபோல் இறைவன் கொடுத்த மூலிகையிலே அற்புதமான ஒரு மூலிகை புகை இலை. இதை ஏன் கொடுத்தார்? புகையிலை புற்றுநோயை உண்டாக்கும். இந்த உடம்பிலே நான் பல வருஷமாக போட்டுட்ருக்கையா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, புகையும் பிடிப்பேன். அதன் பேர் புகை வைத்தியம். புகை நம்மளுக்கு வந்து ஏற அழுத்தம் தேவைப்படுகிறது இந்த உடம்பில். அப்படி ஒரு புகையை அப்படி ஒரு இழுப்பு இழுத்து விட்டாங்கன்னா அது ஒரு புகை வைத்தியம். உள்ள பம்பிங் பண்ண ஒரு அழுத்தத்தை எக்ஸ்ட்ரா, இன்றைக்கி காற்று அழுத்தம் இல்லாமல் தான் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கான், ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் புகை வைத்தியம். பீடி சிகரெட் அடிக்கிறது கெட்ட பழக்கம், தீயதை செய்வது தான் ஏன் கெட்ட பழக்கம். இது ஒரு புகை வைத்தியம். புகை இடுவதற்காக கொடுக்கப்பட்டது புகையிலே. இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், புண்பட்ட இடத்தை புகையிட்டு அவாத்து. இன்றைக்கி அது தரமாக கிடைக்கா போச்சு, புண்பட்ட இடத்தை புகையிட புகையிடது கூட தரம் இல்லையா, முடிஞ்சு போச்சு. அதுமாதிரி புகையிலை, இந்த புகையிலையை எப்படி பயன்படுத்த வேண்டும்? பயன்படுத்தினால் நம் உடலில் உள்ள சளிகள் வெளியேறும். ஏன்னா இதில் இருக்கிற தன்மை என்னென்னா உறப்பு, கசப்பு, குமட்டல், வாமிட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குமட்டல் தன்மை, அடுத்தது மருத்துவத்தன்மை, புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை. வாயில் புண்ணு எது வந்தாலும் பல் வலித்தாலும் அந்த பொடி எடுத்து கொஞ்சம் வச்சா போதும், வலி நின்றும் உள்ள அந்த சளி பூரா வெளியில் வரும். அப்போ இதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? அடிக்கடி பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. நிறைய பேர் போடுதாங்க பொடி, ஏ அப்பா அதிலே நானும் பொடி, அந்த வைத்தியம் பொடி வைத்தியம், இதற்கு பேர் பொடி வைத்தியம். இந்த பொடியை கொஞ்சம் அப்படி எடுத்து இந்த மூக்கை பொத்திக்கிட்டு இந்த மூக்கில் நல்லா இழுக்கணும், கப்புனுங்க மேலே ஏறணும். அடுத்தால் இந்த மூக்கை பொத்திட்டு இந்த மூக்கில் இருக்கு, நான் அதுக்கு பைப்பே வச்சுருக்கேன் இழுக்கிறதுக்கு, இவ்வளோ பெரிய டீப்பு இருக்குது பைப்பு இழுக்கிறதுக்கு. போன உடனே காற்று அடித்தவுடன் மழை பெய்ததும் போல இந்த பொடி போன உடனே அந்த மூக்கில் இருக்கிற தேங்கியிருக்க சளி, இந்த தைராய்டு சொல்கிறாங்களே கட்டி, இதெல்லாம் நீர் கட்டி, அந்த நீர் தண்ணீர் மாறி வடியும், வாய் வழியாக கொல 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 கொலன்னு வடியும். கொஞ்சம் நெஞ்சம் வடியாது, நிறையாவே வடியும். இப்படி வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த மூக்கை இடையில போடவே வேண்டாம். சளி தான் நிறையா நோய்க்கு விதையாக இருக்குது. அந்த சளியை எடுப்பது மூக்குப்பொடி, புகையிலை பொடி. அதற்கு நிகரான ஒரு மருந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. நான் பல ஆண்டுகளாக போற்றி இருக்கிறேன்,
எனக்கு தொற்று நோயும் இல்லை, புற்று நோயும் இல்லை, என் உடலே ஒரு பரிசோதனை கூடம். அப்போ இன்றைக்கெலாம் அந்த புகையிலே நிறைய பேர் பயன்படுத்தாங்க. ஐயா அதில் கசப்பாக இருக்குது, காரலாக இருக்குது, கொமட்டுது அப்படின்னு தான் வாயில் போட்டு சவைத்தாங்க. சவைச்சி அது துப்பு தான், உள்ளே உள்ள அந்த வாணீர் சளியை அது எடுக்குது. அமிர்தமாக இருக்குது இந்த கசப்பாக உள்ளது. ஏன் அவன் மனம் விரும்புகிறது, அவன் உடலை சுத்தப்படுத்துகிறான் சளியை. இந்த மூக்கில் போடும்போது ஒரு தடவை என்ன போட்டவுடனே கொஞ்சம் நேரம் கழித்து மூக்கிலேருந்து உள்ளோம் கட்டி கட்டியாக அது உறைஞ்சிச்சின்னா என்னாகும், உன் மூச்சையே நிறுத்திவிடும். அடுத்தால சூடாக ஒரு டீ குடித்தாச்சுன்னா போதும், அந்த ஹீட்டில் அடுத்தாலையும் சளி இறங்கும். இதை கண்டினியூவாக பொடி வைத்தியம் இந்த பொட்டா, இந்த சிரசில் நெஞ்சில் சளி இருக்காது, கண்ணிலிருந்து கண்ணீர் சொறிச்சொறிச்சொரு, நம்ம அழுதா தான் கண்ணீர் வரும். ஆனந்த கண்ணீர் எங்கே விடுதோம், நம்ம உடம்புல கழிவு கண்ணீர் நீர் அது வெளியில் வரணும். நிறையா வந்துட்டுனா தலைவலியும் இருக்காது, உனக்கு கண் பார்வை கெட்டு போகாது, நீ சாகு வரை கண்ணாடி போட மாட்டாய், தெளிவாக இருக்கும் கண் பார்வை. அடுத்தால அதே பொடியை ஒரு டீஸ்பூன் கையில் எடுத்து அப்படியே வாயில் போட்டு, ஃபஸ்ட்டில் கொமட்டில் தான் இருக்கும், எத்தனையோ மருந்து குடிக்கும், என்னெல்லாமோ செய்கிறோம், ஒரு மருந்தா ரெண்டு மருந்தா, கசப்பாக இருப்பதெல்லாம் மருந்தாக இருக்கிறது. வேப்பலை இப்படி பொடி இதெல்லாம் மருந்தாக இருக்கிறது. ஆனால் நம்ம நல்ல இனிப்பாக தும்போம், ஆனால் மருந்து கசக்கும்னா கண்டிப்பாக இந்த கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், இந்த குமட்டலாக இருக்கும். இந்த மருத்துவத்தை, எளிய மருத்துவத்தை, செலவில்லாத வைத்தியம், நோய் வருமுன் காப்போம், நோயற்ற வாழ்வே குறைவில்லாத செல்வோம். நோய் வந்துட்டு அதுக்கு டெய்லி ஆஸ்பத்திரி காருக்கு பஸ்ஸுக்கு ஊசி போட மாத்திரை, இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நீ உழைப்ப, வீட்டில் உட்கார மாட்டே, அப்போ உன் உடல் ஆரோக்கியத்தை நீனே கெடுக்க. ஒரு டீஸ்பூன் பொடி எடுத்து, நான் எல்லாரும் பூஸ்ட்டு சாப்பிடுதாங்க, நான் அந்த பொடியை சாப்பிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு என் அப்பன் இந்த பொடி போட கொடுத்த ட்ரைனிங் ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. முழுமையான பயிற்சி முடித்தபின் உங்கள் முன் நான் பேசுகிறேன். இந்த பொடியை போட்டாச்சுன்னா காற்று அட்டாக் இருக்காது, உன் காற்றின் ஓட்டம் சீரும் சிறப்புமாக இருக்கும், உன் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும். இது போடுற போரில் உன் உடம்பில் உள்ள இருக்க கழிவுகள் பம்ப் பண்ணப்படும், அமுக்கப்படும், உன்னோட அத்தனை நரம்பு நாடி நரம்பு ஓடும். இந்த பொடி பட்ட உடனே அவ்வளோ ஃபவர், ஹை ஃபவர். புகையிலை பொடி, இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்து, நான் பல் விளக்குறதே அதுதான், காலை ஒரு முறை மாலை ஒரு முறை இருமுறை விளக்குகிறேன். நான் எத்தனையோ பொடியை பார்த்துட்டேன், அந்த மூலிகை கலந்துருக்கு, இந்த எத்தனை மூலிகை கலந்து, எதுக்கியா இதற்கு நிகரான ஒரு மூலிகை இல்லை. வாயில் பட்டவுடன் உள்ள உள்ள சளியை புறம் அப்படியே வெளியேற்றுகிறது. பிரஷை வச்சு அப்படியே பல் விளக்கலாம், விளக்கிட்டு அப்படி ஒரு டீஸ்பூன் போட்டு அப்படியே சிறிது நேரம் அமைதியாக மௌனமாக மௌனமாக தியானம் இருப்பவர்கள் வாயை பொத்திக்கணும், பொத்தி அப்படியே கொஞ்சம் இந்த தலையை அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து கொஞ்சம் உள்ள லிக்விட் ஆயிரும். இந்த பொடி லிக்விட் ஆகி கூல் ஆனவுடன் இந்த தொண்டைக்குழி வரை உள்ளே போக வேண்டாம், தொண்டைக்குழி வரை ஒரு பயிற்சி, ஒரு இயற்கை வைத்திய பயிற்சி கொடுத்துவிட்டால் உங்கள் நெஞ்சிலே இருக்கிற சளி அத்தனையும் வெளியே வரும். நெஞ்சில் இருக்கிற சளி, நுரையில் இருக்கக்கூடிய சளி, அதுபோக உள்ளே இருக்கிற சளிகளையும் வெளியேற்றும். குமட்டல் வரும், ஆட்டம்பெட்டிக்க வரும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், சுவிட்சை போட்டவனா லைட் எறிகிற மாதிரி இந்த பொடி இந்த தொண்டையில் பட்டவன் வெளியே வரும். உள்ளே நுரையீரல் பட்டம் பட்ட 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 பட்டன் என்று அடிக்கும், இப்படி சாவி கொடுத்த மணி போல கனங்கண்ணங்கண்ணு அடிக்கும். அடிக்கிறதுல உள்ளே இருக்கிற கழிவு வெளியேறும், எதுக்குள்ளே அதுக்குள்ளே பாருங்க ஐயா, பட்டது இந்த தொண்டையிலே, இந்த உடல் பூராம் இயங்கும், இந்த மயிறு கூட நட்டமாக செஞ்சுக்கும், ஆனால் மயக்கம் வரும் நிச்சயம். பாருங்கள் பார்த்தா ஒரு புயலை தான், அதுக்குள்ளே இருக்கிற போதையை பாருங்க ஐயா, இனிப்புக்குள்ளும் போதை இருக்குது, போதையாக இருப்பதுக்குள்ளும் இனிப்பு இருக்குது. அதுமாரி இந்த புகையிலைக்குள்ளே போதை இருப்பதை போட்ட பிறகுதான் தெரிந்தது. ஆரம்பத்தில் உங்களை மயக்கம் செய்துவிடும், மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்த உடனே நல்ல ஒரு ஸ்ப்ரைட் இல்லைனா செவன் அப், கூலிங்காக அடி சளி வெளியே வந்தவுடன் நல்லா முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு
அதுக்கு மருந்து அதுதான். அப்படி ஒரு குவார்டர் அடித்த மாதிரி இருக்கும் போதை, சும்மா இல்லை, பத்த புகையில பிடி தான், நிகரான போதை. ஆனால் உன்னை ஒரு மணி நேரமுக்கு குறையவோ கூடவோ உன்னை ஒரு தியான ஞான நிலைக்கு கொண்டு போயிடும். உன் கண்கள் ரெண்டு அப்படியே மூடிடும். வாமிட்டு எடுத்த உடனே இந்த உடம்பு எல்லாம் தொண்டையில் தான் பட்டுச்சு, உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் அதனுடைய வைப்ரேஷன் இருக்கும். மயக்கம் வந்தவுடன் அப்படியே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் செவன் அப் அப்படி கொஞ்சம் குடிச்சிங்கன்னா அந்த பொடிப்பட்ட அந்த கரகரப்பும் போயிடும். இந்த உடம்புக்கும் இந்த வயிற்றுக்கும் கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கும். அடுத்த அந்த அரை லிட்டர் ஸ்ப்ரைட் உள்ளே போகிறது உன் குடலை சுத்தப்படுத்தி விடும். இல்லை லைமன் ஜூஸ் குடிக்கலாம். நல்லா லைமன் ஜூஸ் புழிஞ்சி அதில் கொஞ்சம் ஜீனி போட்டு, ஒரு அரை இனிப்பு ஜீனி போட்டு, நல்லா ரெண்டு பழத்தை புழிஞ்சிட்டு அப்படி பிரிட்ஜில் வச்சிடணும். இப்படி இந்த பயிற்சி, இந்த பொடி பயிற்சி, சளியை வெளியெடுக்க இந்த பயிற்சியை செய்யும்போது நீங்கள் இப்படி கூலிங்காக வச்சுட்டு ஒரு வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரே ஒரு நாள் இந்த மூக்கில் உள்ள சளியை முயற்சி பண்ணுங்கள். செப்டிக் டேங்கை மாதத்தில் ஒரு நாள் சுத்தம் பண்ணுங்கள். இந்த சளி இருக்கும் வரை உங்களை சனி தொடரும். அத்தனை வைரஸுக்கும் காரணமே சளி தான். இன்றைக்கி எந்த பருவநிலை மாறினாலும் பருவநிலைக்கு மாற்றத்துக்கு ஏற்றவாறு பல நோய்கள் இங்கே உருவாகும். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. எந்த பருவநிலை மாறினானே அது மாறாட்டன்ன, ஓன்லி கொரோனா வைரஸ் வைரஸ் என்று இன்று மக்கள் கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கார்கள். அவரவர் உடலை அவரவர் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கம் வந்து உதவி செய்யும். மேலோட்டமாக நோய்க்கு போனால் அதுமாதிரி காசா நோய், காசா நோய் ஏன் உருவாகுது? டிபி, டிபி இந்த பொடியை போடு, மயிரளவு கூட டிபி இருக்காது இந்த உடம்புக்குள்ளே. அத்தனை சளியும் வெளியே வந்துட்டால் டிபி எங்கே இருக்கும்? அதுமாரி சளி ரொம்ப ஏறிட்டுனா டாக்டர் போனோன்னு பார்ப்பார், பயலுக்கு சளி முட்டிட்டு டேங்கு நிறைஞ்சிட்டு சொருவு டீப்பன்றுவார். பிற மூக்கொலிய டீப்பை சொரி, இந்த பொடி போட கொஞ்சம் வெறுப்படைந்தவனுக்கு கண்டிப்பாக டீப்பு சொரியாகும். ரெண்டு மூக்குலையும் டீப்பை சொருவி உள்ள குத்தி விடுவாங்க. அதுக்கு வெறும் வெளியில் வரும். எடுத்தால் தான் அவன் பிழைச்சான், எடுக்கலை அவன் செத்தான். இந்த நிலையிலே, இந்த உடலிலே பல நோய்களுக்கும் விதையாக இருப்பது எது? நம் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறாம. கழிவுகள் வெளியேறிவிட்டால் எறும்பை போல சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த உடம்பு. அதுமாதிரி நீங்கள் வேப்பிலை மூலிகை பச்சிலை சாப்பிடும்போது உள்ள உள்ள கிருமிகளை புறம் கொன்றுவிடும். உங்களுடைய இரத்த ஓட்டம் சீராகிவிடும். அதில் உள்ள சுகரோ அல்லது எந்த கலப்படம் இரத்தத்தை, ரத்தம் பழுதானாலே போச்சு, உடம்பு சுறுசுறுப்பு இழந்துருவோம். அப்போ இந்த பிளட்டையும் சுத்தப்படுத்தும். உன் உள் உடற்புள்ள கிருமிகளை அகற்றுவது அற்புதமான மாளிகை, சக்தி மூலிகை, சஞ்சீவி மூலிகை. அதுக்கு பேர் சக்தி மூலிகை. ஒடிச்சு பல்ல விளக்கு தான் அன்றி அதை குடிப்பது கிடையாது. இன்றைக்கு எதை பறிக்கணுமோ அதை இயற்கையிலிருந்து பறிக்க வேண்டும். இலையை பறிப்பதில் இலையை பறிக்க வேண்டும். என்ன இலைய? தேயிலை, கருவேப்பிலை, புகையிலை, கீரை, இப்படி இலைகள் இருக்குது. தேவையில்லாமல் இலைகளை பறித்தால் நம்ம மூச்சு முட்டி செத்துப்போவோம். ஏன்னா நம்மளுக்கு காற்றை கொடுப்பதே இந்த இலைகள் தான். இயற்கை அன்னை நமக்கு அந்த அன்னை விடுகிற கழிவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காற்றில் நம்ம அதுவும் கழிவைத்தான் தீங்கி, அது விடுற காற்று கழிவு, இயற்கை விடுற கழிவு காற்று. அதுக்கு வாயு பகவான் அந்த கழிவு, அந்த காற்று குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி பாருங்கள், தேவையில்லாமல் மூட்டைக்கணக்கில் நம்ம தேவையில்லாமல் இலைய ஆயுதான். இன்றைக்கி பல் விளக்குறதுக்கு ப்ரஷ்ஷு, எத்தனை வகை பொடிகள் பேஸ்ட்டுகள்லாம் இருக்கும்போது வேப்ப மரத்தினுடைய இலைகளை அது வந்து நமக்கு நச்சு கிருமிகளை, இந்த காற்றில் வரும் சில கிருமிகளை அதை அழித்து நமக்கு சுகாதாரமான ஒரு காற்றை கொடுக்க மூலிகையாக இருப்பது வேப்ப மரம். சும்மா ஒடிச்சு ஒடிச்சு தூர போடாதீங்க. அப்படி நீ போட்டால் அதே உனக்கு நோயாக மாறிவிடும் கண்டிப்பாக. நான் அறிந்து செய்யக்கூடாது. அதே போல் அந்த வேப்பிலையை மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை என்று ஒரு 200 மில்லி, சிறியவர்கள் என்றால் 100 மில்லி, பெரியவர்கள் 200 மில்லி நன்றாக இடித்து அதிலே சாறை எடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு நன்றாக கலக்கி குடித்து விட்டால் உன் உடம்புக்கு தெம்பு. வேப்பிலை உன் உடம்புக்கு அருமருந்து, அதை குடித்து பார், உன் உடம்புக்கு தெம்பு சக்தி கொடுக்கியா, மூலிகை, சக்தி மூலிகை. தேவையில்லாமல் அந்த இலைகளை ஒடித்து நாசம் பண்ணாதீர்கள். வேணும்னா மருந்துக்கு நீங்கள் அந்த மரத்திலேருந்து இலையை எடுக்கணும்னா கூட அந்த இறைவனை வணங்கிவிட்டு ஒடிக்க வேண்டும்.
உன்னை பாவம் அண்டாது. ஒடிச்சு ஒடிச்சு பாருங்க, அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன்னு எல்லாமே வேப்பலையா மாலை மாலையா மாலை மாலையா மாலை மாலையா ஒடிச்சு நாசம் பண்ணி காஞ்சி தூர போடுறான். அந்த அந்த மரத்திலே அந்த இலைகள் இல்லை என்றால் அது கீழிருந்து நீரை உரிய முடியுமா? அடுத்தால காற்றை கொடுக்குமா? நாம் அதற்கு உரம் போடுகிறோமா? அது அந்த இலை அதனுடைய வேலை முடிந்தவுடன் அது கீழே விழுந்துவிடும், அடுத்து அங்கே துளிர்விடும். அந்த இலையெல்லாம் அந்த மரத்துக்கே உரமாக வேண்டும். அதனால் இறைவன் கொடுத்திருக்கும் அற்புதமான எளிய மூலிகைகளை செலவில்லாமல் நீங்கள் உங்கள் உடலுக்கு அதை பயன்படுத்தினால், இந்த உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக நீங்கள் வைத்து கொண்டால் இந்த உடம்பிலே தொற்று நோயும் வராது, புற்றுநோயும் வராது. எதற்கும் நீங்கள் அடிமையாக மாட்டீர்கள். வாழ்க்கை தான் என் சொர்க்கம். மனிதனுக்கு வாழ்கிறது சில காலம், இந்த சில காலத்துக்குள்ளே சந்தோஷமாக வாழாம் போதையே சொர்க்கம் என்றால் என்ன வாழ்க்கை? அப்படி போதையே சொர்க்கமாக நீ வாழணும்னா நீ கல்யாணமே முடிக்காத, திருமணம் என்று ஒன்று முடிக்காதே. கல்யாணத்தை முடிப்ப, அடுத்தால பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற செலவு கொஞ்சமாக, வீட்டு செலவு என்ன? அன்று வரவு எட்டனா, அன்று வரவு எட்டனா, செலவு அஞ்சனா, அன்று வரவு எட்டனா, செலவு வந்து கம்மி, அதில் மூணனா மிச்சம் முன்னால். அந்த மூணனா வச்சு நம்ம எங்கேயோ போயிடலாம், தேவைகளை அனைத்து நிறைவேற்றலாம். ஆனால் இன்று அதே வரவு எட்டனா என்று இருந்தாலும் இன்று செலவு பத்து அண்ணா, ரெண்டு அண்ணா அதிகமாகி போச்சு. வரக்கூடிய வரவுக்கு மேலே பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏழைகளுக்கு. ஏழைன்னா ஏழை, ஏழையை பிறக்கக்கூடாது அந்த பூமியிலே. மன வெறுப்பில் பணம் இல்லாமல் எவனும் இந்த மனிதன் வாழ பிறக்கவில்லை. பிணமாகும் வரை அவனுக்கு பணம் வேண்டும். இன்றைக்கு பணம் இல்லாமல் ஏழை வறுமை என்று வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். பணம் இல்லாமல் அப்போ பணம் நிறைய ஒழிய வேண்டும். நோய் வரும் முன் காக்க வேண்டும். அவரவர் உடலை அவரவர் காக்க வேண்டும். அரசாங்கத்தின் மேலாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நீர்நிலைகளையும் இந்த நிலத்தையும் வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாநிலங்களில் புறப்படுத்த வேண்டும். அப்போ உண்மையான இறை பற்றுதலோடு இந்த மனிதன் வாழ்ந்தால் தொற்று நோயும் அண்டாது, புற்று நோயும் அண்டாது, எந்த பாவமும் அண்டாது. அதே மாதிரி என் அன்பு சகோதரனே, இந்த புகையிலை என்பது புற்று நோயை உண்டாக்கல்ல, தொற்று நோயை உண்டாக்கல்ல. உன் உடம்பிலே ஏற்படும் கழிவை வெளியேற்றி, இந்த சளிங்கிற கழிவு இருக்க அதை வெளியேற்றி, உன்னை புற்றுநோய் என்று உன் உடம்பிலே எந்த வைரஸும் எந்த கிருமிகளும் அண்டவிடாமல் ஒண்டமுடாமல் தடுப்பதுதான் புகை இலை. அது ஒரு அற்புதமான இலை. சஞ்சீவி மூலிகை பயன்படுத்தி பாருங்கள். நானும் இன்றைக்கு பயன்படுத்துகிறவங்க நிறையா இருக்காங்க. இல்லை அன்றைக்கி பயன்படுத்தி சாக போகிற கண்டிஷன் அவன்கிட்ட போய் கேளையா, இந்த புகையிலை போட்டதினால் உன் வாயிலிருந்து புற்றுநோய் வந்ததா, எதனால் வந்தது? அப்படி இன்றைக்கு இந்த புகையிலை போட்டதினால் புற்றுநோய் என்று ஒன்று வந்திருக்குமேயானால் இந்த பூமியிலே இந்த புகையிலை பயன்படுத்துகிற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். நான் புகையிலையாக பொடியும் மருந்த எளிய வைத்தியத்தை, செலவில்லாத வைத்தியத்தை நீங்கள் வள்ளிமலைக்கும் போக வேண்டாம், கொல்லிமலைக்கும் போக வேண்டாம், எமயமலைக்கும் போக வேண்டாம். வேப்பிலை உங்கள் ஊரிலே கிடைக்கும், அரும் மருந்து. அந்த காலத்தில் ஆதியில் அதான் மருந்து வேப்பிலை. இன்றைக்கு யார் கொடுத்தா பேசாமங்களும் ஆஸ்பத்திரி. சளி முட்டிட்டாலே பித்தம் வந்துட்டாலே கண்டிப்பாக ஒவ்வொரு நோயும் இந்த உடம்பிலே தொற்றிக்கொண்டே இருக்கும். இதை தான் தொற்று நோய் என்கிறார்கள். தொற்று நோய் என்பது ஒரு அற்புதமான பிறப்பு. மனிதனாக பிறப்பது பெரிதல்ல. மனித தர்மத்தோடு, குடும்ப வாழ்க்கையோடு, இந்த சமுதாயத்தோடு ஒன்றி உறவாடி, நல்ல பேரெடுத்து, ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ வேண்டும் இந்த பூமியிலே என்று உங்களுடைய என்னுடைய இந்த போதனை என்னுடையதல்ல. நீங்கள் உங்கள் மனதில், நான் சொல்வது கதையல்ல, விதை 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 ஒவ்வொருடைய உள்ளத்திலும் முளைக்க வேண்டும். முளைத்தால் நான் பேசியதில் பலனுண்டு, நான் இந்த பூமியிலே தவம் இருப்பதில் பலனுண்டு, இல்லை என்றால் இல்லை.
எல்லாம் இறைவன் சொல், இறைவன் என்றும் உங்களோடு இருக்கிறார், உங்கள் மனதோடு இருக்கிறார். ஓம் நம ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதிஜி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் உண்ணாமலையம்மா. காட் பிளஸ் யூ. இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் நீங்கள் செய்யும் தர்மத்தில்.